குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் மகாவிஷ்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாப்பிக்கு, நம்ம பேசக்கூடிய ஒரு நீட்ஃபுல்லான ஒரு டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அருள் உலகத்திற்கும் பொருள் உலகத்திற்கும் இருக்கக்கூடிய மாபெரும் வித்தியாசங்கள் என்ன. ஏன்னா இது நிச்சயமாக தேவைப்படக்கூடிய ஒரு டாபிக் தான். காமனான ஒரு லைஃப்பில் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்கள் கடவுள் மேலே ஏற்படக்கூடிய அந்த பக்தி மூலியமாக, கடவுள் மேலே ஏற்படக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்பு காரணமாக, இல்லை ஞானப்பாதையில், கடவுளே இல்லைனா கூட ஞானப்பாதையில் ட்ராவல் பண்ணி போகக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த உலகம் வேற அந்த உலகம் வேற அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வருவாங்க. அப்போ என்னென்னா, ரெண்டு உலகத்துக்கும் கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டாக இருக்கும். இது வேற எக்ஸ்ட்ரீமில் இருக்கும், அது வேற எக்ஸ்ட்ரீமில் இருக்கும். அப்போது ஆரம்ப கட்டத்தில் அந்த ஆன்மீக வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணி போகிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள், கவலைகள், சில டென்ஷன்ஸ்லாம் கூட வரும். ஏன்னா ஒரு ஞானிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்மீகத்தில் ட்ராவல் பண்ணுறது என்பதே வந்து பார்த்திங்கன்னா கத்தியில் நடப்பதை போன்றது அப்படின்றாங்க. இந்த பக்கம் விழுந்தாலும் பிரச்சனை, அந்த பக்கம் விழுந்தாலும் பிரச்சனை, கத்தியில் நடக்காம விட்டாலும் பிரச்சனை. ஏன்னா அப்படி ரத்தம் கசிகிற மாதிரி அப்படின்றாங்க. ஏன்னா இந்த உலகத்தில், இந்த பொருள் உலகத்தில், மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில், எவ்ரி ஒன் இஸ் ஒர்க்கிங் டு அப்பியர் அப்படின்னா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னை காமிச்சுக்கிறதுக்காக. ஏன்னா பொருள் ஈட்டணும்னா நம்ம யாருன்றதை காமிச்சு தான் ஆகணும். அப்போ எவ்ரி ஒன் இஸ் ஒர்க்கிங் டு அப்பியர் பொருள் உலகத்தில். இதே நீங்கள் அருள் உலகம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, everyone is working to disappear. காணாம போறதுக்காக தான் அங்க போராட்டங்களே நடந்துகிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஒரு ஆன்மீகத்துல டிராவல் பண்றது என்ன அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, உங்களை நீங்களே கம்ப்ளீட்டா அழிச்சுக்கிறது. அழிச்சுக்கிறதுனா கத்தி எடுத்து குத்திட்டு நெருப்பு எடுத்து கொளுத்திக்கிறது அப்படி கிடையாது. அழித்து கொள்வது என்றால் என்ன எப்படி அப்படின்னா, உங்களோட ஐடென்டிட்டியை அழிக்கிறது. பேர் ஒரு கட்டத்துல மாற்றிடுவாங்க. பேர் மாத்துறதுனா ஐடென்டிட்டி மட்டும் அழிக்கிறது கிடையாது, பேர் மாத்துறது மட்டும் இல்லை, பேரே ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு மறந்துடும். அவங்க அப்பா அம்மா யாருன்றது மறந்துடும், அவங்க வந்த வாழ்க்கை மறந்துடும், அவங்களோட பழக்க வழக்கங்கள் மறந்துடும். ஏன்னா மனமற்ற நிலைக்கு போக 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 எண்ண பதிவுகள் அழிஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் அவங்க சூன்ய நிலை அப்படின்றத அவங்க அச்சீவ் பண்ணும்போது அவங்க யாருன்றதே அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். இந்த மாதிரி அந்த நிலையை அச்சீவ் பண்ணது ஏகப்பட்ட ஞானிகள் இருக்காங்க, மெய்ஞானிகள் இருக்காங்க. அப்போது இந்த அருள் உலகத்துக்கும் பொருள் உலகத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஆன்மீகத்தில் ட்ராவல் பண்ணும்போது பல பேர் இதை வந்து ஒரு தெளிவான விளக்கத்தோட புரிதல் இல்லாமல் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆன்மீகத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டிங்கனாவே அது வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தான். என்ன கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தையும், இந்த பொருள் உலகத்தையும் சரி, அருள் உலகத்தையும் சரி, ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறதுன்ற அந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது பார்த்தீங்களா. இது மிகப்பெரிய ஒரு வேலை, கிட்டத்தட்ட தலைவலி வரக்கூடிய ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதில் தான் நம்மளோட வெற்றி வேறு இருக்குது. இங்கே நம்ம பொருள் உலகத்தில் மிகப்பெரிய லெவல் ரீச் பண்ணோம்னா, இங்கே எதோ ஹையர் லெவல்னு பார்க்குறாங்க. நல்ல கோடி கோடியாக சம்பாரிச்சா தான் இங்கே பெரிய மனுஷன். ஆனால் அங்கே எதோ ஹையர் லெவல்னு பார்க்குறாங்க. கோடி கோடியாக சம்பாரித்ததெல்லாம் விட்டுட்டு நம்ம மனமற்ற நிலைக்கு போய் அந்த இறைநிலை அடைகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் லெவல் ஆஃப் ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன, ரெண்டுமே வேறு வேறு லெவலில் இருக்குது. இதே நீங்கள் வந்து இந்த பொருள் உலகம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அறிவு என்பது மிகவும் அவசியமானதாக இருக்குது. ஏன்னா அறிவற்ற தன்மையில் இங்கே நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம தலையில் எல்லோரும் முளக அரைச்சிட்டு போயிடுவோம். அறிவு இல்லாமல் எதுவுமே செயல்பட முடியாது. எது பண்ணுறதுனாலும், ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறதுனாலும், ஒரு விஷயம் பேசுகிறதுனாலும், ஒரு விஷயம் சம்பாதிக்கிறதுனாலும், கூட்டுறதுனாலும், கழிக்கிறதுனாலும், எது பண்ணுறதுனாலும் இந்த அறிவு என்பது உங்களுக்கு வேலை செய்யணும். அப்போ என்னென்னா, இந்த பொருள் உலகத்தில் நீங்கள் இருக்கும்போது டெய்லி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும். அதுதான் அறிவு என்பது, நீங்கள் தினமும் எதையாவது கற்றுக்கொள்வது. ஆனால் ஞானம் என்பது நீங்கள் தினமும் எதையாவது கைவிடுவது அப்படின்றாங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த பொருள் உலகத்தில் நீங்கள் அடுத்த லெவல் நல்ல மேன்மையான நிலை அடையணும்னா ஏதோ ஒன்று டெய்லி கற்றுக்கிட்டே இருக்கணும். கற்றுக்கிட்டே இருக்கிறதுனா என்ன, இந்த மைண்டில் ஏதோ ஒரு எண்ணப்பதிவுகளை ஏற்றிக்கிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கிறது ஒரு எண்ணப்பதிவு தான். ஒவ்வொரு எண்ணப்பதிவு ஏற 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 அது வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களோட பிரெயினில் ஸ்டோரேஜ் ஆகி அது நாலேஜாக கன்வெர்ட் ஆகுது. ஆனால் இதே அருள் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் எதை புதுசாக உள்ளே கொண்டு போகிறீங்கனாலும் அது தேவையில்லாத பிரச்சனை தான். அந்த சூன்யம் அப்படின்ற நிலையை நீங்கள் அடைய முடியாது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கீழே விட்டுக்கிட்டே வரணும். இது எனக்கு தேவையில்லை தேவையில்லை தேவையில்லைன்னு.
த ப்ராசஸ் ஆஃப் அன்லேர்னிங் அப்படிம்பாங்க. நீங்கள் கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் கைவிடுறது என்ன சாதாரண விஷயமா? கிட்டத்தட்ட உங்களை நீங்களே நெருப்பு வச்சு சுட்டுக்கிற மாதிரி தான். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கைவிடும் போது உங்களை பைத்தியகாரம்மா, லூசு பயலேம்மா, பைத்தியம் பிடிச்சிருச்சு இவனுக்கு அப்படிம்மா, இந்த உலகத்தில் வந்து முட்டாள்தனமான வேலையெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்காம்மா. அப்போ இவ்வளோ தூரம் பேச 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 என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில் நம்மளை என்ன இவனுங்க இப்படிலாம் பேசுகிறானுங்க, பழையபடி நமக்கு பழைய லெவல்லையே நம்ம வருவோம்னு நீங்கள் நினச்சி பழைய லெவலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் அருளுலகத்தில் சேமித்து வச்ச அத்தனையும் வேஸ்ட்டாக போயிடும். மறுபடியும் புது விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அதனால தான் சொன்னாங்க நாலேஜ் இஸ் சின் அப்படின்றாங்க. அறிவு என்பதே ஒரு பாவம் தான். எதில்? அருளுலகத்தில். ஆனால் பொருளுலகத்தில் அறிவற்றவன் மூடன், அறிவற்றவன் எதுக்குமே லாய்க் இல்லாதவன் அப்படின்றாங்க. அதனால தான் ரெண்டுமே ரெண்டு கான்ட்ரஸ்டில் இருக்குது. அப்போ ரெண்டையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி நீங்கள் கொண்டு போகிறதுன்றது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. கம்ப்ளீட்டாக அதனால தான் வந்து அந்த காலத்தில் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மிகவும் கஷ்டப்படுவடா நீ, இந்த சம்சாரம் என்னும் இந்த வாழ்க்கையை, இந்த சம்சார வாழ்க்கையை, சம்சார பந்தத்தை மொத்தத்தையும் விட்டுட்டு வந்துடும், உனக்கு ஈஸியாக இருக்கும் சன்னியாச வாழ்க்கை, இல்லாட்டினா இதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் மாட்டிக்கிட்டு நடு இடத்துல நீ முழிச்சுக்கிட்டு இருப்ப அப்படின்றாங்க. அதனால் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் உடனே வீட்டை விட்டு ஓடி சன்னியாச வாழ்க்கையில் வந்துருங்க அப்படின்றது நான் சொல்லலை. திருமண வாழ்க்கையிலேயே இருந்து கொண்டு ஆன்மீக வாழ்க்கையில் மேன்மை அடைந்தவர்கள் மிக 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 நிறைய நபர்கள் வந்து இருக்காங்க. அதனால் நம்ம அச்சீவ் பண்ண முடியாதுன்னெலாம் கிடையாது, நிச்சயமாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஆன்மீக வாழ்க்கையிலே அச்சீவ் பண்ண முடியும், இந்த பொருளாதார வாழ்க்கையும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஆன்மீக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அந்த ஞானத்தையும் அந்த ஞான செல்வத்தை பயன்படுத்தி அந்த மெட்டீரியலை எடுத்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை நீ ஈஸியாக சாதிச்சுக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் இந்த மாயை உங்களை சூழ்ந்து விடாமல் பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப காஷியஸாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா கொஞ்சம் அசந்திங்கன்னா கூட மறுபடியும் உள்ளே இழுத்துட்டு போயிடும். அந்த தெளிவோடு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே அந்த அருளுலகத்தில் இந்த பொருளுலக வாழ்க்கையை தாண்டி அந்த அருளுலக வாழ்க்கையில் நீங்கள் அச்சீவ் பண்ணுறது என்பது மிகவும் ஈஸியான ஒன்று. அதற்கு குருமார்களும் உங்களுக்கு நிச்சயமாக அவங்களுடைய சப்போர்ட்டை நிச்சயம் கொடுப்பார்கள் என்று கூறி மீண்டும் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.